Welcome to Diya's Cooking Passion. Hi friends, welcome to Diya's Cooking Passion. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்னோ ஸ்வீட். இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அரை லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி கொதி வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க. நான் வந்து ஆல்ரெடி பால் காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரத்தில் பாலை ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாதீங்க, ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. இப்போ அந்த பாலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கும் போது தான் பண்ணணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு விஸ்கோ இல்லைன்னா கரண்டியோ எடுத்துட்டு அது வந்து நல்லா கலந்துக்கோங்க. பால் கொதிக்க வைக்கும் போதே நம்ம போட்டோம்னா அது வந்து கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா கலந்துக்கோங்க, அது கரையிற அளவு கலந்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலரி விடுங்க, விடாமல் கலருங்க, நல்லா கலருங்க. இல்லைனா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா விடாமல் கார்ன்ஃப்ளவர் நல்லா கரையிற வரையும் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் டிஷ்ங்க. 5 மினிட்ஸில் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். ஆன் த ஸ்பாட்டில் கெஸ்ட்டு வரும்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா அப்போ கூட நீங்கள் அதை செஞ்சு நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த ஸ்வீட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ஸ்னோ மாதிரி இருக்கிறதுனால இது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும், எஸ்பெஷலி கிட்ஸை. இப்போ நான் வந்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போ இதையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கிறதோ ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறதோ உங்களோட விருப்பம் தான். உங்கள் தேவைக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு ஸ்வீட்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் வந்து 5 பெரிய டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை கலைஞ்ச பிறகு ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்ட பிறகு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஹையில் வச்சிங்கன்னா அது வந்து அடி பிடிச்சி போயிடும். நல்லா நீங்கள் வந்து கலருங்க. நீங்கள் கலர கலரை தான் அது வந்து நல்லா திக்காகும். நல்லா கலருங்க. ஒரு க்ரீம் இல்லைனா ஒரு மாவு மாதிரி பதத்துக்கு வரும்போது நல்லா கலருங்க அது வரணும்னா. இப்போ வந்து நீங்கள் அதில் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவர்க்கோசரம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்ட பிறக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேட்டர் மாதிரி வர அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணால் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். நல்லா நீங்கள் எடுத்து எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்து எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஏதாவது ஒரு பவுல் இல்லைனா ஏதாவது ஒரு கப்பு எந்த சைஸில் வேணாலும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸில், அதில் நல்லா கீயோ இல்லை ஆயிலோ தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த பேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த சர்க்கிள் ஷேப்ஸ் கப் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாடலில் வேணாலும் கப் இருக்கலாம், அது உங்களோட விஷ் தான். எந்த மாடலில் வேணாலும் கப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமே அது சூடாக இருக்கும் போதே இந்த பேட்டரை இந்த கப்ஸில் ஆட் பண்ணிடணும். அதை ஆற விட்டுட்டிங்கன்னா அது நம்ம பண்ண எந்த பாத்திரத்துலக்கோ அதே மாதிரி ஆகிடும். அது வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிடணும். அடுத்தது இந்த கப்பை எடுத்து நல்லா இதை டேப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக ஷேப்பாக கிடைக்கும். அதை நல்லா டேப் பண்ணிட்ட பிறகு சூடாகின உடனே அதை வந்து 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், கீழே வச்சாலே போதும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு கோகோனட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, அதே மாதிரி அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கணும். அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அது வந்து கலர் மாறக்கூடாது, ஒயிட் கலர்லேயே தான் இருக்கணும். இப்போ நான் வந்து 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நான் இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நான் வேறு ஏதாவது ஷேப் பவுலில் போடுறதுனால அது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. இது பார்க்க புட்டிங் மாதிரியும் இருக்குது. பாருங்கள் பனீர் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஜெல்லி மாதிரியும் இருக்குது.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ஆற வச்ச கோகனட்டை இது மேலே போட்டுடலாம். கோகனட்டை நல்லா ஸ்வீட் மேலே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அது அழகாக கவர் ஆனால் தான் அது பார்க்க ஸ்னோ மாதிரியே தெரியும். பாருங்க நம்ம கோகனட் கலர் மாறாததுனால அழகாக பார்க்க அப்படியே ஸ்னோ மாதிரியே இருக்குது. அழகாக ஸ்னோ ஃபால் ஆன மாதிரியே இருக்குது ஸ்வீட் மேலே. சூப்பராக இருக்குது பார்க்க. இது மேலே கோகனட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது இல்லாமல் இது நம்ம மில்கில் பண்ணதுனால இது ஹெல்த்தி. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிழக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.